எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறீங்க, நூலகத்துக்கு கலைஞர் பேர். ஏன் நூலகத்துக்கு கலைஞர் பேர் வைக்கணும்? அவருக்கு முன்னாடி யாருமே படிக்கலை, எங்கள் முன்னோர்களை யாரும் எழுதலை. ஐந்தாம் தமிழ் சங்கம் வச்சா என் தாத்தன் பாண்டித்துரத்தை ஒரு பேரை வைக்க மாட்டேன். ஏன் அறிவு முதாட்டியாவே இவரை வைக்க கூடாது? வல்லவன், கம்பன், இளங்கோ, கபிலன், அவங்க பேரெல்லாம் வச்சா ஆகாது. அதுக்கு கலைஞர் 250 கோடி கலைஞர் என்னத்த பையன் என்ன எழுதிட்டாரு, என்ன படிச்சுட்டாரு? நியாயமா அவர் பேரை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு இடத்துக்கு தான் தகுதி இருக்கு, டாஸ்மாக். அதான் அவர் அதை வச்சுட்டு போக வேண்டியதானே. நீங்க என்ன ஐயா ஸ்டாலின் அவர் வந்து படிக்க வச்சவன் காமராஜ், அவன் பேர்ல கூட நூலகம் இல்லை. குடிக்க வச்சது ஐயா கருணாநிதி, அவர் பேரை டாஸ்மாக் வைங்க. நாங்க ஏதாவது கேட்டா செருப்பு கட்டிடுங்க. அடிங்க பல்நோக்கு மருத்துவமனை, அதுல செந்தில் மகாஜி போய் படுப்பாரா? உடம்பு முடியல, அரசு சார்ந்தவர்களுக்கா இருக்க அங்க போய் படுப்பாங்கல்ல, வைத்தியம் பார்ப்பாங்கல்ல. அப்புறம் இருந்தது சாலைக்கு பேர் வச்சிடணும், கல்யாண மண்டபத்துக்கு பேர் வச்சிடணும், நூலகத்துக்கு பேர் வச்சிடணும், மருத்துவமனைக்கு பேர் வச்சிடணும். அப்ப டாஸ்மாக வைக்கணும். நாங்க வந்து வைப்போம், இதெல்லாம் கொடுங்க. ஏ பழகர் பேர் சொல்றாருல, நீ பேனா வைக்காத, ஏன்னா ஒரு பிராண்டி போத்தலை ஒண்ணு உள்ள வேண்டிய கடை கொடுமை. அதிகார தீமுல ஆடி எல்லாம் நிறுவுறது கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி அது அந்த இயேசுக்கு பிறகு கிபி கிமு அப்படின்னு வரலாறு பதிவு பண்றாங்க இல்ல, அது மாதிரி கருணாநிதிக்கு பின் கருணாநிதிக்கு முன் அப்படின்னு இவங்க நிறுவுறாங்க நினைக்கிறேன். இந்த இந்த அரசு அதிகாரமும் ஒரே குடும்பத்துக்கிட்ட ஒரே அப்படின்னு அப்படி இருந்துராது, மாறும். மாறும்போது இதெல்லாம் தலையெல்லாம் மாறும், கிழிச்சு தூரப்பட்டுடும். ஒரு வேளை எனக்கு சிக்ஸ்னு வச்சுக்க, தூக்கி தூர வீசிட்டு இதே நூலகத்தை அப்படியே வச்சுட்டு ஐந்தாம் வரலாறு என் பாட்டன் பாண்டித்துரத்தேவர் பேரை வச்சுட்டு முன்னாடி ஒரு பெரிய சிலை வச்சுட்டான். அவன் தான் என் தாத்தா பாவச்சிக்கு 1 லட்சம் ரூபா கப்பல் வங்க காசு விட்டான். அவனுக்கு செலவு வச்சிருக்கேன் நீ அந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்ணி வச்சு எவ்வளோ வலிக்கும் எங்களுக்கு. ரொம்ப கோபத்துல ஏதாவது பிரிச்சிருக்கான், வேற ஏதாவது தேர்தல் வரும்போது நாங்க என்னென்னலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கிளைமேக்ஸ் இனிமே தானே அவர் பண்ற நாடகம் எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்று. தி ஒஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா, தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு இவர் தான், நம்ம தான். 2 ஆண்டுகளே 2000 ஆண்டுகள் மாதிரி ஆகிட்டு ஒரு துறையில பிரச்சனை, மற்றது சரியா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க, கொலையை அத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னா விபி சிங் தான். அது 2 ஆண்டுகள் தான் இருந்தார் அவர், அவருக்கு கெடுவாய்ப்பா உடல்நிலை சரியில்லாம. அவன் ஒருத்தன் தான் சின்ன, அவனை தவிர எல்லாம் ஏற்கு. நேரு மன்னிக்கு, நேரு வந்து சுதந்திரத்தின் தாய். நான் அவரை போற்றது காரணம் நாங்கள்லாம் இருந்த சிறை இல்லை, அவர் இருந்தபோது அன்னைக்கு கழிவர் இல்லை, மின்விசிறி இல்லை. 16 ஆண்டுகள் அவ்வளவு பெரிய குடும்பத்து மகன், ஒரு வெள்ளை ரோஜா மாதிரி நிறம் கொண்ட ஒரு பூ மாதிரி இருந்தவர் மகன், 16 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தான்னா அவனை கொண்டாடாம இருக்க கிரேட் மேன். அதுல ஒன்றும் பேசுறது இல்லை, அவர் தான் இதுல. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கேவலம். லால்பகதூர் சாஸ்திரி இதெல்லாம் ஊழல் லஞ்சம் இல்லாம இருந்தாங்கிறது கொடுமையான நிர்வாகம்ங்கிறது நம்ம ஐயா தான். ஒரு ஊரா ஓடிச்சிருவனுக்கு நாடோடியும் பேர் வைக்கலாம், மோடினும் பேர் வைக்கலாம்ங்கிற மாதிரி இது ஒரு கேவலம் நடந்துருச்சு. கவனமா இருங்க, இன்னொரு முறை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வேற கிரகங்களை படையெடுத்து வேண்டியதான், வேற கண்டங்களை. இப்ப சந்திர மண்டலத்துக்கு சந்திரயான் 3 போயிருக்கு ராக்கிட்ட, அங்க மனிதர்கள் குடியேறலாமா? சரி குடியேறலாம், முதல்ல இந்துக்களை ஏற்றுவீங்களா இல்லை இஸ்லாமியரை ஏற்றுவீங்களா இல்லை கிறித்தவர் கொண்டு ஏற்றுவீங்களா, இந்திக்காரனா ஏற்றுவீங்களா, எங்களை யாரை ஏற்றுவீங்க? இது ஒரு நாடு, மனித கழிவை மனிதன் முங்கி எடுத்துக்கிட்டீங்க, மாற்று கொண்டாடான்னா அதை போய் யோசிக்கல.
அமெரிக்கா வந்து எந்திரத்தை வச்சு எடுக்குது, அந்த நுட்பத்தை கொண்டு வந்து இங்கே செயல்படுத்துதுன்னா அதை விட்டுட்டு சந்திரன் மண்டலத்துக்கு நான் பாராட்டுறேன், பாராட்டுறேன். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.